வணக்கம் நண்பர்களே. ஒரு சிலர் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க வாங்குறதுக்கு. ஸோ ஷாப் எங்கே இருக்குன்னு தெரியல, புதுசாக இருக்குது, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஸோ அந்த தயக்கமே தேவையில்லை, உங்களுக்கு 1% கூட டவுட் தேவையில்லை, 100% கேரண்டி ஸ்டாக் பொருள் வர்றதுக்கு, ஸ்டாக் வர்றதுக்கு வந்து சேர்றதுக்கு வித்தின் 2 to 3 days வந்துடும், 3 working days மேக்ஸிமம் தான் நான் சொல்கிறது. ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் ஆஃபர். ஆஃபர் இன்னும் சொல்லி ஆஃபர்னு சொல்ல விரும்பலை, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ட்ரிக்ஸு, அவ்வளோதான். ஆஃபர்ன்றது ஒரு ட்ரிக்ஸு, நம்ம விற்கிற பொருள் கரெக்டாக கொடுக்குறோமா, அதனோட ப்ரைஸ் கரெக்டாக கொடுக்குறோமா, அதுதான் விஷயம். ஸோ நம்மளோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியாயமான ரேட்டாக இருக்கும், ரொம்ப கரெக்டான ரேட்டாக இருக்கும். ஸோ எதுலையாவது ஒன்றில் உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். எதுலையாவது ஒன்றுன்னு சொல்கிறத விட எல்லாத்துமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒன்று ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி, ரெண்டாவது ரேட், ஓகேங்களா, மூணாவது உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இங்கே வந்து ஷோர் 100% இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்ஸாக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வாங்கினவங்களாக இருந்தாலும் சரி, ரெகுலராக கண்டினியூ பண்ணுங்கள், வாங்குங்க. ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருப்பேன், பண்ணி கொடுத்துருக்கேன். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக வரவங்களும் நீங்கள் எந்த டவுட்டும் எதுக்கும் தயங்க தேவையில்லை, 100% உங்கள் பொருள் வரும். பொருள் கொடுத்தது கேஷ் வந்த உடனே எனக்கு வந்து கம்பல்சரி நான் டெலிவரி கொடுத்துருவேன். ஒன்ஸ் என்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ் இன்னும் கண்டினியூவாக இருக்காங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். இதுதான் மேலே வந்து போர்டு போட்டிருக்க பாருங்கள், நீலா நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல். ஸோ கிராசரி ஐட்டம்ஸும் இருக்கும், மேஜர் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் சைடு ட்ரை ஃப்ரூட் ஷாப். அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு, இதுதான் கொடிலாம் ஒட்டியிருக்கேன், இதெல்லாம் வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக. ஸோ இது ஷாப், ஃபஸ்ட் எதில் இருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ நம்ம மண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எம்ஆர்பியில் தான் வரும், உங்களுக்கு எதுவுமே எங்கே வாங்கினாலும் நீங்கள் எம்ஆர்பி கீழே வராது. ஏன்னா இதில் கொடுக்கறது ஒரு 10% வேல்யூ வைஸ் பார்த்தோம்னா இது எம்ஆர்பி 159 இருக்கா, மேக்ஸிமம் 20 rupees சம்திங் அப்படி தான் வரும் நினைக்கிறேன். அதனால் அந்த ரேட்டு தான் மேக்ஸிமம் இதை கொடுப்பாங்க, 159. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்மளோட ப்ரைஸ் 1 rupee கம்மியாகும், 150 அவ்வளோதான், சும்மா ஒரு பண்ணணுமேன்ட்டு பண்ணுறோம் அவ்வளோதான். இது அதே தான், இது வந்து 1 kg. இது இது பிளாக் ரைசின்ஸ், இது சீடு, சீடு சீட்லெஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகேங்களா, 250 gram பேக்கெட், 275 வருது எம்ஆர்பி, 275. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் நினைக்கிறீங்க, எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 130 வருது, ஜஸ்ட் 130லாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஏன் அவ்வளோ ரேட் கம்மியாக வருது, ஏன் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினதோட கம்மியாக கொடுக்கல, நான் வாங்கினதுலேருந்து அவ்வளோ லாபத்தோடு தான் விற்போம், மினிமம் லாபமாக இருக்கும் அவ்வளோதான், மினிமம் காஸ்ட்டு தான் போடுறது. இந்த ப்ரைஸில் கொடுக்குறதால இப்படி கொடுக்க முடியுது. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பெரிய நிறுவனங்களில் ஆஃபர்னு சொல்கிறது. ஸோ இது அழகாக என்ன பண்ணுவாங்க, 1+1 போடுவாங்க. ஸோ 1+1 எப்படி போடுறாங்கன்னா, அது இதுதான் இதுதான் ரீசன், எம்ஆர்பி டபுள் ரேட்டாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, அவங்க 1+1 கொடுத்துருவாங்க, 275 ரெண்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் எவ்வளோ தரேன் இப்போது, இது 130 கொடுத்துறேன். ஸோ இதுதான் கார்பரேட் கம்பெனியில் சமட்ரிக்ஸாக வந்து 1+1 கொடுக்குறது. ஸோ இதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இது ஒன்று கார்பரேட்டோடனே நான் சொல்கிறேன் பாருங்க, இதோ மண்ணா இது ஒரு கார்பரேட்டா சார், இதையும் நம்ம வந்து போடுறோம், வேறு பிராண்டும் இருக்குது இந்த மாதிரி ஹோல்சேல் பேக்கெட்டும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1+1 அவங்களே கொடுத்துட்றாங்க, எம்ஆர்பி 69 வரும், ஓகேங்களா, 69 வரும். இதெல்லாம் பெருசாக மார்ஜின் வராது. அவங்க வந்து இது ஏன் இந்த மாதிரி பிராண்டெல்லாம் வந்து நம்மளுக்கு மார்ஜின் வராதுன்னா, அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது, அதாவது இந்த மண்ணா பேர் தெரியும் அப்படின்றதுக்காக எம்ஆர்பி ஜாஸ்தியாக போட மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க கரெக்டான எம்ஆர்பி போடுறாங்களோ இல்லை வந்து தப்பான எம்ஆர்பி போடுறாங்களோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க பிராண்டு தெரியணும். ஒரு சிலர் இப்போ இந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, இப்போ 275 அவங்க எல்லாம் கேல்குலேட் பண்ணி போடுறது, 275 ஒரு 200-250 கூட விற்பாங்க ஒரு சிலர். ஏன்னா அது வந்து ஒரு சில இடத்துலலாம் இப்போ லாங்கான லாங் பிளேஸில் இருக்குது, அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த கம்மி எம்ஆர்பி போட்டால் அவங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகாது, அவங்களால மார்ஜின் வராது, கிடைக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் போகிறது, ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றதுக்காக இதெல்லாம் வந்து அவங்க கூட்டி கழிச்சு தான் இந்த மாதிரி எம்ஆர்பி கொடுக்குறது.
ஓகேங்களா. ஸோ அதனால தான் இவங்க வந்து இப்போ இது இப்போ ஒரு சில ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க, இப்போ 275 எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு இருக்காங்க, 275 மாதிரி போட்டுருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு 260, 270, 250, 200 அப்படின்னு கொடுப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி எம்ஆர்பி இல்லைன்றதால என்ன பண்ணுவாங்க, இதை கொடுக்க முடியாது. இதனால தான் இது எம்ஆர்பி ரேட்டே கொடுக்குது. மோஸ்ட் ஆஃப் த இது பாருங்கள், எம்ஆர்பி ரேட்டே கொடுப்பாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க முடியாது, கம்மி பண்ண முடியாது, மார்ஜின் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் இந்த மாதிரி இது பேக்கில் 1 ருபி கம்மி பண்ணுறேன். ஒரு திருப்தி வரும்ல, 1 ருபியில் உங்களுக்கும் ஒரு பெரிய இது வந்துடும், லாபம் வந்துட போகிறது கிடையாது. ஸோ எனக்கும் பெருசாக நஷ்டமாயிட போகிறது கிடையாது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது ஏங்கிலேருந்து யோசித்து பார்த்தேன், அவ்வளோதான் இது வித்தியாசம்.